பாப்பு கவனிடமா சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது அப்ப நாணயங்களின் எண்ணிக்கை என்ன மூன்று கரெக்டா கவனிச்சுக்கணும் அதிகபட்சம் ரெண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அதிகபட்சம்னா என்னன்னா அட்மோஸ்ட் அதிகபட்சம்னா என்ன அடிக்கணும் அட்மோஸ்ட் புரியுதா இது என்னது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம்னா அட்லீஸ்ட் ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம்ன்ற வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்துறது இல்ல அதனாலதான் ஆனா இது ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒண்ணு இல்லைன்னு ஒரு வீடு எடுத்துக்கோங்களேன் இப்ப இது கணக்கு போடும்போது இல்லாடி சொல்றேன் இப்ப அதுக்கு சீரான மூன்று நாணயங்கள் ரைட்டா முத ஹெச்டி மர வரைபடம் போட்டிருக்கிறோம் அடுத்து என்னது இந்த ஹெச்சுக்கு ஹெச்டி மறுபடி இந்த ஹெச்சுக்கு ஹெச்டி இந்த டீக்கு ஹெச்டி அதே மாதிரி டீக்கு என்ன மிஸ் இங்க புது விதமா எழுதிருக்கீங்க ஏன்னா ஒரு குழந்தை கேட்டா இது போடும்போது மிஸ் எனக்கு இந்த இதை எடுக்கும்போது கரெக்டா இது இப்படி போயிட்டு மறுபடி இது இப்படி வந்தாலும் எடுக்க தெரியல அப்படின்னா அதுக்காக தான் இதை கொடுத்துருந்தேன் ஒண்ணும் கிடையாது இது என்னன்றத நல்லா கவனிங்க இங்க பாரு இதேதான் ஹெச்டிஏ தான் இங்க டி ஹெச்னு எழுதியிருக்கேன் நான் இங்க புரிதலுக்கா மறுபடி நானே செஞ்சு காட்டுறேன் ஹெச்ஆ டி இது என்ன பண்ணும்னா அவளுக்கு வந்து மறுபடி புரியலன்னு பாப்பு சொன்னதுனால இப்ப இதுல நான் என்ன பண்ணிடுறேன் இந்த ஹெச்சையும் கொண்டு வந்துடுறேன் இங்க என்ன பண்ணிடுறேன் டீய கொண்டு வந்துடுறேன் இப்ப ரெண்டு நாணயம் போது நல்லா கவனிக்கணும் இதோட என்ன செய்யறோம்னா ஹெச்சு டி அதே மாதிரி இதுல என்ன செய்யறோம் ஹெச்சு டி வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இரண்டு நாணயங்கள்லாம் இதை நேரம் எழுதிருவியாடா பாப்பு இப்ப புரியுதாடா புரியுதா புரியலையா இப்ப புரியுதா அதுக்காக தான் பாப்பா அவ வந்து புரியலன்னு சொன்னதுனாலதான் மிஸ் இதை யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு இதை தேடுனேன் நான் இப்ப இந்த மெத்தட் ஈஸியா இருக்குதுன்னு சொன்னா சொல்லி அதனாலதான் இப்ப இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் அடுத்தது கவனி அதே மாதிரி இதுல ரெண்டா அதே மாதிரி இதுல ரெண்டா அடுத்த என்னது இதுல ரெண்டா அடுத்த என்ன இதுல ரெண்டு இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே கொண்டு வரோம் நம்ம இங்க ஹெச்சு ஹெச் இருக்குது மறுபடியும் இதை பிரிக்கும் போது என்ன வரும் ஹெச்சு ஹெச் கரெக்டா அப்ப இதுல என்ன பண்ணும் ஹெச்சு டி அதே மாதிரி இங்க என்ன இருக்குது ஹெச்சு டி இருக்குதா நல்லா புரிஞ்சுக்கணும் டிக்கண்ணு இது அப்படியே எழுதிக்கிறோம் இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே இப்ப மூன்று நாணயங்கள் போது மறுபடியும் இன்னொன்னு வரணுமா அப்ப இதோட என்ன சேர்த்துக்கணும் ஹெச்சு டி இங்க என்ன இருக்குது டிஹெச் அப்ப இங்கேயும் டிஹெச் தான் வரும் இங்கேயும் என்னதான் வரும் டிஹெச் தான் வரும் இதோட என்ன சேர்க்கணும் வெரி குட் ஹெச்சு டி சரியா மறுபடி இங்க என்ன இருக்குதோ அதை எழுதிக்கோ இப்போ மூன்று நாணயம்னா மூணு வரணும் அதனால இங்க ரெண்டு வந்த உடனே இதை எழுதிட்டு மறுபடியும் இதுக்கு பக்கத்துல என்ன செய்யணும் ஹெச்சு டி வந்துருச்சு அடிக்கணும் எட்டு அதுதான் டி ஹெச் நீங்க புரியுதா இப்ப ஈஸியா இருக்குதா நாலு நாணயம்னாலும் அதே மாதிரி தான் எத்தனை நாணயம் கேட்டாலும் உன்னால இதுல எழுத முடியும் அதே மாதிரி அடுத்ததுக்கு இப்ப நாலு நாணயம் என்ன பண்ணுவீங்க ஹெச்சு 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 மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஹெச்சு 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 இதோட என்ன சேர்க்கணும் ஹெச்சு டி புரியுதா அதே மாதிரி இங்க அதே மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எவ்வளவு வேணாலும் வரைஞ்சுக்கலாம் இப்ப ஏன்னா இது இது இப்படி செஞ்சுனே என்ன ஆகுதுன்னா அதா இங்க இருந்து இங்க போகணும் மறுபடி இங்க இருந்து இங்க வரணும்னு போது புரியல என்ன இப்ப இது ஈஸியா இருக்குதா ரெண்டு நாணயம் போது இதை அப்படியே எழுதிடலாம் மூணு நாணயம்னும் போது இதை ஃபுல்லா எழுதிடலாம் நாலு நாணயங்கள் போது இங்க வரது எழுதலாம் இது ஈஸியா இருந்தா இது இல்ல மிஸ் இது இப்படி எழுதிக்கிறேனாலும் எழுதிக்கும் சரியா ராகனா இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் இங்க இருக்கா அதை எடுத்து எழுதிக்கலாமா நம்ம புரியுதா இப்ப கூறுவெளி என்னன்னு எழுதணும் கூறுவெளி என்னன்னு எழுதணும் என்னென்ன ஹெச்சு 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 அடுத்தது என்னது ஹெச்சு ஹெச்சு டி அடுத்தது என்னது ஹெச் டி ஹெச் அடுத்த என்னது ஹெச் டி 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 ஹெச் ஹெச் டி ஹெச் டி எடுத்து எழுதும் போது தப்பு இல்லாம எழுதிக்கணும் என்ஆப்எஸ் என்னது எட்டு சரியா அடிக்கணும் புரிஞ்சுதான் என்ஆப்எஸ் என்னது எட்டு இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா அதனால நீ இங்க இருக்கிறத இதை மறைவரைபடமா போட்டுட்டு
புரியுதுங்களா? இந்த மறைவரை இடத்தை இப்படியும் போடலாம், இந்த பாருங்க இப்படியும் போடலாம் ரைட்டுங்களா? இப்படி போட்டுட்டு கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்க பிராக்கெட் போட்டுக்கலாம் சரியாடா கண்ணா. இப்ப என்னன்னு கவனிங்க, என்னது ஏ ஈக்குவல் டு அதிகபட்சம் இரண்டு பூக்கள் என்க, என்னது அதிகபட்சம் இரண்டு பூக்கள், இரண்டு பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க அப்படிதான் எழுதுவான். அதான் சொன்ன கொஞ்சம் ஷார்ட்டா நமக்கு புரியணும். அதிகபட்சம் இரண்டு, அட்மோஸ்ட் டூ, அதிகபட்சமா ரெண்டு இருக்கலாம்னா ரெண்டும் இரண்டை விட குறைவும் ரெண்டுக்கு சமமா இருக்கணும் ரைட்டா? அதை விட எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். புரியுதா? இப்ப இங்க எடுக்கக்கூடியது இப்ப இந்த எக்ஸ்ன்றது எதை விட ரெண்டுக்கு சமமாகவும் ரெண்டை விட குறைவாகவும் இருக்கும், என்னது பூ. அப்ப எதுன்றதை எழுதலாம் நம்ம. இப்ப பாருங்க என்ன இருக்கணும், அதிகபட்சம் ரெண்டு, ரெண்டு பூக்கள், அதிகபட்சம் ரெண்டு பூ எங்க இருக்குதுன்றத முத பாரு. இது இருக்குது அதிகபட்சமா ரெண்டு பூ ரைட்டா? அடுத்தது இங்க அதிகபட்சம் ரெண்டு பூவா, இது அதிகபட்சம் ரெண்டு பூவா ரைட்டா ரைட்லியா? அதிகபட்சம் ரெண்டு பூ. அப்ப அதிகமா ரெண்டுன்னா ரெண்டை விட குறைவாகவும் இருக்கலாம், ரெண்டை விட குறைவாக. அப்ப ரெண்டு பூக்கு அடுத்தது எதை எடுப்ப? ஒரு பூ ரைட்டா? அடுத்தது என்னது? இங்க ஒரு பூ ரைட்டா? அடுத்தது இங்க ஒரு பூ. அடுத்தது பூ இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே தலையாவும் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும் ரைட்டா ரைட்லியா? அதிகபட்சமா ரெண்டு பூ. அப்ப ரெண்டு பூ, அப்ப என்னென்ன வருதுன்றத பாருங்க. ரெண்டு ஒன்னு பூவே இல்லாம, அப்ப ரெண்டு ஒன்னு பூஜ்யம் அர்த்தம் இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா தெரிய வேண்டாம், புரிதலுக்காக சொல்றேன். ஒண்ணும் இல்லடாக்கண்ணா, அதிகபட்சமா ரெண்டு பூ, சும்மா நம்ம வாழ்க்கையில சொல்ற மாதிரி நான் சொல்றேன் பாரு. அதிகபட்சமா ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும்னா ரெண்டு பொட்ட புள்ள, இல்ல ஒரு பொட்ட புள்ள இருக்கலாம், ரெண்டு பொட்ட புள்ள. மத்ததெல்லாம் எப்படி இருக்கலாம்? ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஆனா எப்படி இருக்கணும்? கண்டிப்பா அதிகபட்சமா ரெண்டு புள்ள இருக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. அடுத்து என்ன இருக்கலாம்? ஒரு பொட்ட பிள்ளையும் மிச்சதெல்லாம் ஆம்பளை பிள்ளையாவும் இருக்கலாம், இல்ல எல்லாமே ஆம்பளை பிள்ளைகளாகவும் இருக்கலாம். அதுதான் அது மாதிரி லைஃப்ல சொல்லணும்ன்றதுனால நான் அதை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இது தெரிஞ்சிருச்சு அடிக்கண்ண? தெரிஞ்சிருச்சா தெரியலையா? அப்ப ஏ ஈக்குவல் டு எழுதிக்கலாமா, ஹெச் 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 டி ஹெச் டி ஹெச் ஹெச் டி டி ஹெட் டெய்லுன்னு இங்கிலீஷ்ல, டி ஹெச் ஹெச் டி ஹெச் டி 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 ஹெச். மொத்தம் எத்தனை டாக வருது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை? ஏழு. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? ஏழு. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? எட்டு. வந்துருச்சா ஒரு ஆன்சர்? அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கலாம் சரிங்களா. பி ஈக்குவல் டு குறைந்தபட்சம் ரைட்டா? என்னது குறைந்த குறைந்தபட்சம் இரண்டு தலைகள். குறைந்தபட்சம்னா நல்லா கவனி, இரண்டு தலைகள் கண்டிப்பா ரெண்டு அல்லது அதற்கு மேலாக இருக்கும். ரெண்டு குறைந்தபட்சம் ரெண்டும் அதை விட பெருசா இருக்கணும், ரெண்டும் ரெண்டை விட பெரியது. அதிகபட்சம்னா ரெண்டு இருக்கணும் ரெண்டை விட. அதிகம்னு வரும்போது குறையுது, குறையுதுன்னு வரும்போது அதிகரிக்குது. புரியுதுங்களா? புரியுதா புள்ள? அட்மோஸ்ட்னும் போது லீஸ்டுக்கு வருது, லீஸ்ட்னும் போது மோஸ்டுக்கு போகுது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நல்லா கவனி இந்த இடத்துல, குறைந்தபட்சம் இரண்டு தலைகள். அப்ப ரெண்டும் ரெண்டுக்கு மேலே, குறைந்தபட்சம்னா கண்டிப்பா ரெண்டு இருக்கணும். இதா ரெண்டு தலைகள் ரைட்டா? அடுத்தது இரண்டு தலைகள், அடுத்தது இரண்டு தலைகள், குறைந்தபட்சம் ரெண்டு தலை இருக்கணும். ரெண்டுக்கு அடுத்தது என்ன? அது ஆக்சுவலா மூணு. ரெண்டு தலை இருக்கணும், அப்புறம் அதிகரிச்சுட்டு போனா என்ன, எத்தனை தலை இருக்கணும்? மூணு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா? புரியுதா? அப்ப இங்க என்ன இருக்கணும்? ரெண்டு கமா மூணு.
குறைந்தபட்சம்னா குறைந்தது ரெண்டு, ரெண்டுக்கு மேல, ரெண்டுக்கு மேல ரெண்டை விட அதிகரிக்கணும். ஒண்ணும் இல்லை. இப்ப என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது எவ்வளவு இருக்கணும், ரெண்டு பசங்க இருக்கணும்ன்றாங்க. குறைஞ்சது ரெண்டு பசங்க இருக்கணும்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா ரெண்டு பசங்க இருக்கணும், இல்ல அதுக்கு மேல இருக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டு பசங்க இருக்கலாம், இல்லாட்டி எப்படி இருக்கலாம், அதுக்கு மேல. அப்ப ரெண்டு பசங்க கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? மிச்சம் இருக்கிறது எது வேணாலும் பொண்ணா இருக்கலாம், அடுத்தது ரெண்டு பசங்க, இல்லாட்டி எப்படி இருக்கலாம், மூணு பசங்க இருக்கலாம், மிச்சது பொண்ணா இருக்கலாம், நாலு பசங்க இருக்கலாம், மிச்சது பொண்ணா இருக்கலாம். அது மாதிரி அது இப்ப இங்க இருக்கிறது நமக்கு தலைகள்ன்றதுனால அதை எழுதுறேன். இப்ப எதெல்லாம் இருக்குது இங்க, பி ஈக்குவல் டு, ஏன்னா டெய்லி லைஃப்ல நடக்குது. இப்ப அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, இப்ப குறைஞ்சதுப்பா ஒரு பையனாவது இருக்கணும்பா அப்படின்னு வாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க, குறைஞ்சது ஒரு பிள்ளையாவது இருக்க வேணாமா அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க கண்டிப்பா ஒண்ணு இருக்கணும், ஒண்ணுக்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம், அதுதான் அங்க அர்த்தம். புரியுதா? இப்ப என்னென்ன இருக்குது இங்க, ஹெச்சு 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 டி ஹெச்சு டி ஹெச் டி ஹெச் ஹெச். அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு எவ்வளவு, நாலு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், அப்ப நாலு பை எட்டு. சரியாடிக்கணும். அடுத்தது ஏ வெட்டு பி, ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது பாருங்க, கிரீன் கலரும் பிரவுன் கலரும். கண்ணு நீங்க பரீட்சையில கலர் யூஸ் பண்ண முடியாது, ஆனா பென்சிலும் ரீஃபில், பிளாக் கலருக்கு பென்சில் யூஸ் பண்ணிக்கோ, ப்ளூக்கு என்ன பண்ணிக்கோ, ரீஃபில் யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இது மாதிரி போட்டு பண்ணலாமா பண்ண முடியாதா, அதனால இது எடுத்து எழுதணுன்றதே கிடையாது, இதுல இருந்து டைரக்டாவே இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். நீங்க இப்ப ஏ வெட்டு பி என்னென்ன, வேற கலர் யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ஏ வெட்டு பி என்னென்ன இருக்குது, ஹெச் 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 டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் ஹெச். இதை எழுதணுன்றதே இல்லை, பார்த்த உடனே சொல்லிடலாம் நாலுன்னு. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது, நாலு. அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், இதெல்லாம் சொல்லணுன்றதே இல்லை, டக்குன்னு எழுதிடலாம், நாலு பை எட்டு. சரியாடிக்கணும். அப்ப இது என்ன, அது அல்லதுன்னு வந்திருக்குது, வந்திருக்கா? அப்ப என்ன தேற்றம், கூட்டல் தேற்றம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. பி ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு இங்க கொடுத்துருக்குதா, ஏழு பை எட்டு. பி ஆஃப் பி எவ்வளவு, நாலு பை எட்டு. பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது, நாலு பை எட்டு. பாருங்க இங்க இருக்கு, ரைட்டா இருக்கா இல்லையா? இப்ப இந்த பிளஸ் நாலு பை எட்டும் மைனஸ் நாலு பை எட்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ஆன்சர் என்ன, ஏழு பை எட்டு. அதை எளிய முறை, நீங்க இதெல்லாம் எடுத்து கூட்டி இப்படி எல்லாம், சில குழந்தைங்களுக்கு இப்படி டக்குன்னு இதை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியலன்னா ஒண்ணும் பரவாயில்ல, இப்ப எட்டுன்னு போட்டுக்கோ, ஏழா கூட்டல் நாலு மைனஸ் நாலு. சரியா? அப்ப என்ன வரும், இந்த பிளஸ் நாலு மைனஸ் நாலு கேன்சல் ஆயிடும், அப்ப ஏழு பை எட்டு. ஏன்னா சார், இந்த பின்னத்துல வரும்போது கூட்டல்ல இந்த கழித்தல்ல எப்ப அடிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு சில குழந்தைக்கு தெரியாது, ஆனா எப்படி இருக்குது உனக்கு பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கு, டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது, அதனால நியூமரேட்டரை போட்டு கேன்சல் பண்ணி கூட நீ எழுதலாம். புரியுது அடிக்கணும். இந்த குறைந்தபட்ச அதிகபட்சன்றதுக்கு நம்ம வீட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா தப்பே வராது. புரியுதுங்களா? குறைந்தபட்சம்னா நான் என்ன சொன்னேன், குறைஞ்சது நல்லா கவனிக்கணும், அந்த காலத்துல குறைஞ்சது ஒரு பொண்ணாவது இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு பொண்ணு இருக்கணும், அதுக்கு மேல எத்தனை பொண்ணுனாலும் இருக்கலாம், இல்லாட்டி குறைஞ்சது ஒரு பையனாவது இருக்கணும்னா ஒரு பையன் இருக்கலாம், மத்ததெல்லாம் பொண்ணா இருக்கலாம். புரியுதா? அப்ப ஒன்னும் அதுக்கு மேலயா, ரெண்டு பசங்க இருக்கலாம், மத்ததெல்லாம் பொண்ணா இருக்கலாம். நான் பேசுறது புரியுதா? அடுத்து அதிகபட்சம், இன்னைக்கு அப்படிதான் இருக்குது நிலைமை. புரியுதா? ஒரு வீட்டுக்கு அதிகபட்சமா எத்தனை குழந்தை, ரெண்டு குழந்தையாவது இருக்கணும். இன்னைக்கு வந்து அதிகபட்சமா ஒரு குழந்தையாவது இருக்கணும்னா ஒன்னா ஒரு குழந்தை இருக்கும், இல்லாட்டி எப்படி இருக்கும், குழந்தையே இல்லாம இருக்கும். அதிகபட்சமா ரெண்டு குழந்தை இருக்கணும்னா ரெண்டு குழந்தை இருக்கணும், அதிகபட்சம் ரெண்டு. புரியுதுங்களா? ரெண்டு குழந்தை தாண்டக்கூடாது. அப்ப என்ன இருக்கலாம், ஒரு குழந்தை இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லாமே இருக்கலாம், அது மாதிரி வருது குடும்பங்கள். புரியுதா புரியலையா? எப்படின்னு தெரியுது அடிக்கணும். அதிகபட்சம்னா அந்த அதிகத்துல இருந்து குறைச்சுக்கிட்டு வா, அட்மோஸ்ட்னா அந்த மோஸ்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கணும், குறைச்சுக்கிட்டே வரணும், அட்லீஸ்ட்னா அந்த கொடுத்துருக்கிற நம்பர்ல இருந்து என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அது அந்த காலத்துக்கு குறைந்தபட்சம், அட்லீஸ்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துச்சு,
இந்த காலத்துல என்ன இருக்குது அட்மாஸ்ட்ல இருந்து குறைஞ்சிட்டு வருது அதிகபட்சத்துல இருந்து குறையிறது இந்த காலம் ஞாபகம் வச்சுக்கோ குறைந்தபட்சம்ன்றது அந்த காலம் குறைஞ்சதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போச்சு அது மாதிரி வச்சுட்டீங்கன்னா இந்த கணக்கு ஏன்னா அதிகபட்சம் குறைந்தபட்சம் நிறைய குழந்தைங்க தப்பு பண்ணிட்டீங்க